இப்போ பார்க்க போகிற சம் வந்துட்டு எக்ஸாம்பிள் 2.29. இதில் சிம்பிளிஃபை அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சைன் 5/6 ப்ளஸ் ஐ காஸ் 5/6 த ஹோல் பவர் 18 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த ஹோல் பவர் 18 அடுத்த ஸ்டெப்பில் போடுறேன். இப்போ இதுலேருந்து என்ன பண்ணலான்னா, ஒரு ஐயை வெளியில் காமனாக எடுக்கணும். ஸோ என்ன பண்ணான்னா, ஐயை இந்த மாதிரி வெளில காமனாக எடுத்துட்டோன்னா முத எப்போவுமே ரியல் டேர்ம் தான் எழுதணும். ஸோ இதை நான் எழுதுறேன். இப்போ இந்த ஐ வெளில காமனாக போயிடுச்சுன்னா வெறும் நமக்கு இங்கே காஸ் 5/6 தான் இருக்கும் இல்லையா. அடுத்தது கண்டிப்பாக ஒரு இமேஜினரி டேர்ம் தான் இருக்கணும், அதாவது ஐ வச்சு தான் இருக்கணும். ஸோ இதுலேருந்து ஐயை நம்ம வெளில காமனாக எடுக்கிறோன்னா மீதி என்ன இருக்குன்னா மைனஸ் ஐ இருக்கும், சைன் 5/6. இதோட ரீசன் என்னென்னா, இதை இப்போ ஐயை உள்ள மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், ஐ இன்ட்டு காஸ் 5/6னா நமக்கு இந்த வேல்யூ வந்துடும். இங்கே இதை மல்டிப்ளை பண்ணால் ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் ஐ இன்டூ ஐ நமக்கு ஐ ஸ்கொயர்னு வரும் இல்லையா. அதுக்கப்புறமா இந்த வேல்யூ. ஸோ என்னாகும், மைனஸ் இன்டூ ஐ ஸ்கொயர்னால் நமக்கு வேல்யூ மைனஸ் 1. ஸோ மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும், நமக்கு சைன் 5/6 மட்டும் இதே மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இதை உள்ள மல்டிப்ளை பண்ணி பார்த்தோன்னா அகெயின் நமக்கு இந்த ஆன்சர் கரெக்டாக வரணும். அப்படி பார்த்தாச்சுன்னா ஐயை நம்ம வெளில எடுத்தாச்சுன்னா கண்டிப்பாக இங்கே ஒரு மைனஸ் ஐ தான் இருக்கணும். அதே போல் ரியல் பார்ட், அதுக்கப்புறம் ஒரு இமேஜினரி பார்ட் இருக்கணும். ஸோ கண்டிப்பாக இங்கே ஒரு ஐன்னு ஒரு வேல்யூ இருக்கணும். இப்போ நம்ம இங்கே வெளில காமனாக எடுக்கிறதுனால இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு மைனஸும் கூட வந்துடும். வேணால் இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், கரெக்டாக புரியும். இப்போது அடுத்தது த ஹோல் பவர் 18 கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ இந்த கொஸ்டின் அப்படியே நான் எழுதுகிறேன், அதாவது சைன் 5/6 ப்ளஸ் ஐ காஸ் 5/6 ஹோல் பவர் 18. ஸோ என்னாகும், இந்த பக்கமே எடுக்கணும் இல்லையா. ஐ பவர் 18 இன்ட்டு இதுக்கும் வரும், காஸ் 5/6 மைனஸ் ஐ சைன் 5/6 ஹோல் பவர் 18 இருக்குது. இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம், என்னென்னா காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா த ஹோல் பவர் என்னன்னு இருக்குன்னு வைங்களேன். இந்த என் வந்துட்டு தீட்டா கூட மல்டிப்ளிகேஷன் வந்துடும், அதாவது காசன் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா, இந்த மாதிரி மல் என் வந்துட்டு தீட்டா பக்கத்தில் வந்துடும். ஸோ இதை அதே மாதிரி தான் போடுறோம். ஈக்குவல் டு இந்த ஐ பவர் 18 இருக்கு இல்லையா, இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஐ 16+2 எழுதியிருப்போம். இந்த எக்ஸாம்பிள் 1, 2, 3 அந்த மாதிரியெல்லாம் இது மட்டும்தான் நம்ம பார்த்துருப்போம். எப்படி எழுதணும்னா, இந்த 16+2 எப்படி, அதாவது 17+1 போட்டிருக்கலாமேன்னு யோசிக்கலாம். என்ன பண்ணணும், 4 மல்டிப்பிளில் தான் எழுதணும். 4, 8, 12, 16, 20, 24 இந்த மாதிரி 4 மல்டிப்பிளில் எழுதிட்டு ப்ளஸ் என்ன நம்பர் வருதோ அதை போடணும். ஏன்னா 4 மல்டிப்பிளில் வர்றதுக்கான வேல்யூ எல்லாமே 0, நமக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால தான் இப்படி போடுறோம். ஸோ இன்டூ இதை என்ன பண்ணுவோம், காஸ் 18 இருக்குல்ல, ஸோ 18 5/6 இந்த ஃபார்முலா படி இதில் இருக்கிறத இந்த தீட்டா பக்கத்தில் எழுதணும். ஸோ இந்த 18 இந்த இதுக்கு பக்கத்தில் எழுதணும், 5/6 பக்கத்தில் மைனஸ் ஐ சைன் அதே மாதிரி 18 5/6. ஸோ இங்கே என்னாகும், 166 3 6 18, இங்கே 166 3 6 18 கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே ஐ பவர் 16 வந்து நமக்கு 0 தான் வரும். ஸோ இது வந்து டேரெக்டாக ஐ ஸ்கொயர்னே எழுதிடுவோம், அதாவது ஐ பவர் இந்த 2 எழுதிடுவோம். இன்டு காஸ் 3π மைனஸ் ஐ சைன் 3π, இதோட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். அதாவது காஸ் 3π வேல்யூ நமக்கு -1 வரும். அதாவது இது எப்படி, இது வந்துட்டு சிம்பிளாக பார்க்கணுன்னா எப்படி பார்க்கலான்னா, இந்த 3π இருக்குது இல்லையா, அதை நான் 2π × π எழுதுறேன். ஸோ இந்த 2π என்னது, 2 × π வேல்யூ 180. ஸோ மல்டிப்ளை பண்ணி வச்சுன்னா நமக்கு 360° வந்துடும் இல்லையா. ஸோ இந்த 360° எப்படின்னா, இப்போது ஒரு சர்க்கிள் இருக்குன்னா, ஒரு சர்க்கிள் இருக்குன்னா இந்த மாதிரி 4 ஸ்ப்ளிட் பண்ணோம். அதாவது இதுலேருந்து இது வரைக்கும் ஃபஸ்ட்டு குவாட்ரன்னு சொல்லுவோம், அது 90°. இதுலேருந்து இது வரைக்கும் செகண்ட் குவாட்ரன்னு சொல்லுவோம், 180°, அதாவது +90 ஆகும். அடுத்தது இதுலேருந்து இது வரைக்கும் +90 பண்ணணும், இவ்வளவும் 90 தான். அப்போ இதுலேருந்து மொத்தமாக பார்க்கும்போது 270° ஆகிடும். அப்புறம் +90 இந்த 90° நமக்கு சேர்த்தாச்சுன்னா நமக்கு இங்கே 360° ஆகிடும். அதாவது ஆரம்பித்த இடத்துலே வந்து நின்றுடும், அதாவது ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் முடிஞ்சு, ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் முடிஞ்சிடும். ஸோ இது ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் முடிஞ்சிருச்சு, அதனால் அதை கன்சிடர் பண்ண வேண்டாம். அடுத்து என்ன இருக்குது, பை மட்டும்தான் இருக்கு இல்லையா. காஸ் பையோட வேல்யூ நமக்கு -1, அதாவது காஸ் 180°, பைனா 180 இல்லையா, காஸ் 180°யோட வேல்யூ வந்துட்டு நமக்கு -1. அதுக்கப்புறமா மைனஸ் ஐ, அதே மாதிரி சைன் 3π பார்க்கணும். அதாவது சைனுக்கும் எப்படி எழுதுனா 2π × π, இந்த அதாவது 3π இருக்கு இல்லையா, அது 2π × π பார்க்கலாம். 2π இதே மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு ரொட்டேஷன் முடிஞ்சிடும். ஸோ அது பார்க்க வேண்டாம், இந்த பைக்கு மட்டும் பார்த்தா போதும். சைன் பைனா நமக்கு வேல்யூ 0 வரும், அவ்வளோதான். ஸோ ஐ ஸ்கொயர்னா வேல்யூ என்ன, நமக்கு -1, ப்ராக்கெட்டுக்குள்ளே இன்னும் ஒரு -1 இருக்குது, இது 0 × i நமக்கு +0 தான் வரும். ஸோ அது போட்டும் இங்கே என்ன ஆகும், மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும், 1 × 1
1 so idoda value enna namakku 1 last la question eludi equal to 1 nu potukonga adhaadu sin pi by 6 plus I cos pi by 6 the whole power 18 idha namakku kudutha value la equal to 1 nu eludavendadhu avladhaan indha sum thank you and don't forget to subscribe my channel